புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். டிசம்பர் 23 புனித தோர்லாக். இன்றைய புனிதர் அறிவோம். புனித தோர்லாக் எதிர்நீச்சல் போடக்கூடிய வலிமை பெற்றிருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் துறவிகள் உலகப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இறைநெறியில் நிலைத்து நின்றவர் புனித தோர்லாக். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. ஞானம் நிறைந்த குரு. 15 வயது கூட நிறைவடையாத நிலையில் இருப்பினும் இறைவனின் பணிக்காய் திருத்தொண்டராகி 18 வயதில் குருவாக அருள்பொழிவு பெற்றார். மேற்படிப்புக்காக 1153 முதல் 1159 வரை பாரிஸ் மற்றும் லிங்கோன் நகரங்களில் உயர்கல்வி கற்றார். சாலமோனின் ஞானத்தைப் போல ஞானம் மிக்கவராக மாறி ஐஸ்லாந்து திரும்பினார். 2. சீர்கேடு. அந்த நாட்களில் ஐஸ்லாந்தில் வாழ்ந்த குருக்கள் பலர் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தான் செய்வது தவறு என்பதை மறந்து அதற்கும் மேலாக கற்பு என்னும் வார்த்தை பாட்டை மீறி ஒழுக்கக்கேடான வாழ்வு வாழ்ந்தார்கள். 3. உறுதி. இச்சூழ்நிலையில் செல்வ சீமாட்டி கைம்பெண்ணான இவர் தோர்லாக்கை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அவரிடம் கேட்க, அவரோ, இனி நான் முழுமையாக இயேசுவுக்கு, அதாவது என் கற்பை இறைவனின் கையில் ஒப்படைத்து அர்ப்பணம் என்னும் பயணமாக ஒப்படைத்து விட்டேன், இந்த பயணம் முடிவடைவது இறைவனிடம்தான் என்று கூறி மறுத்துவிட்டார். 4. இறை திட்டம். தோர்லாக்கிற்கு தெரிந்த விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு வாரிசு ஏதும் இல்லை என்பதால் அவரின் விவசாய நிலத்தில் துறவு மடம் அமைக்க விரும்பி அந்த நிலத்தை தோர்லாக் பெயரில் எழுதி வைத்துவிட்டு ஒரு நாள் திடீரென இறந்தார். இதை அறிந்த தோர்லாக், இது இறைவனின் அருளால் நிகழ்ந்துள்ளது என்று கூறி அந்த இடத்தில் துறவு மடம் ஒன்று தொடங்கி அதன் தலைமை துறவியாக செயல்பட்டார். 5. சாவுமணி. குருக்களிடையே நிலவி வந்த உலக போக்கிலான வாழ்வை இவர் ஆயராக பொறுப்பேற்றதும் பல்வேறு சீர்திருத்தங்கள் வெளியாக மாற்றியமைத்தார். திருச்சபைக்குள் மறுமலர்ச்சியை அவர் ஏற்படுத்தினார். ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்ட புனிதர் இறைவனின் உதவியோடு குருக்களது ஒழுக்க சீர்கேடுகளை களைந்தார். வார்த்தை பாட்டுக்கு எதிராக வாழ்ந்தவர்களை கண்டித்தார். திருச்சபையின் பொறுப்புகளை பணம் கொடுத்து அனுபவிப்போரையும் திருச்சபையின் செயல்பாட்டில் ஈடுபட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகளையும் தவிடுபொடியாக்கினார். 6. ஆதரவு. இவரின் இந்த முயற்சிகளால் பலரும் இவரை விமர்சித்து எதிர்த்தார்கள். இருப்பினும் இயேசுவை சிலுவையில் அறைய பலரும் கோஷங்கள் எழுப்பிய போது அன்னை மரியும் மகதல மரியா யோவான் என பலரும் ஆதரவாக இருந்தது போல இவரின் செயலுக்கு ஆதரவு குரல் கொடுத்தனர். 7. இறைவனின் ஊழியன். இறைவனின் அன்பு சீடனாக இருந்த தோர்லாக் தன்னுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்றார். இதனால் குருக்கள் வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. திருச்சபை பொது புலிவுடன் விளங்கியது. 8. ஐஸ்லாந்தின் பாதுகாவலர். திருச்சபையால் இவர் புனிதர் என்று அறிவிக்கப்படும் முன்பே இறை மக்கள் கூட்டமும் ஆயர் மன்றமும் இவர் புனிதர் என்று கொண்டாடி மகிழ்ந்தது. விண்ணகம் சென்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1198 ஐஸ்லாந்து ஆயர் கூட்டமைப்பானது தோர்லாக்கை புனிதர் என ஏற்றுக்கொண்டாலும் திருச்சபையால் முறைப்படி அறிவிக்கப்படாமலேயே மக்களால் தோர்லாக் வணங்கப்பட்டார். இந்திய தேசத்தின் பாதுகாவலராக புனித தோமையார் திகழ்வது போன்று ஐஸ்லாந்தின் பாதுகாவலராக புனித தோர்லாக் விளங்குகிறார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. குருக்கள் தங்கள் குரு பட்டத்தின் போது கற்பு வாக்குறுதி கொடுக்கின்றனர். 2. கற்பு வாக்குறுதியின் இறுதி இலக்கு இயேசுவுக்கு பிளவுபடாத உள்ளத்தோடு பணி செய்வது. 3. இல்லற வாழ்வில் ஈடுபடுகிற பொது நிலையினர் குடும்பம் என்கிற வட்டத்திற்குள் நின்று கொள்கிறார்கள். 4. கற்பு வாக்குறுதி கொடுக்கும் குருக்கள் கன்னியர்கள் தங்கள் எல்லையை விரிவாக்குகிறார்கள். 5.
குருக்களுக்கு இம்மாபெரும் திருச்சபையே குடும்பம்.